ஒரு அழகிய பாடலை கேட்டு ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு தான் இருக்கிறார். ஏசாயா 43:2 இப்படியாக சொல்கிறது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அக்கார்டிங் டு ஏசாயா 43:2, When you pass through the waters, I'll be with you, and through the rivers, they shall not overflow you. When you walk through the fire, you shall not be burned, nor shall the flames scorch you. ஆண்டவர் அழகாய் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய செங்கடலை கடக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அப்பொழுது கர்த்தர் அவர்களோடு இருந்து அந்த சமுத்திரத்தில் அவர்களுக்கு வழியை திறந்து இரண்டாக பிளந்து ஒரு வழியை கொடுத்தார், அவர்களோடு இருந்து பத்திரமாய் அவர்கள் கடலை கடக்க செய்தார். யோர்தான் புரண்டு வந்த போதும் கர்த்தர் அவர்களோடு இருந்து பத்திரமாய் கடந்து போக செய்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய சவால் நிறைந்த வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற மூன்று தேவ மனிதர்கள் அக்கினி ஜுவாலைக்கு பக்கத்தில் கொண்டு போய் அதில் தூக்கி வீசப்பட்ட பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அவருடைய வைராக்கியத்தை பார்த்து அவர்களோடு கூட இருந்து அவர்களில் ஒரு முடியும் கருகாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அதே தேவன் தான் இன்று நம்மோடு இருக்கிறார். அக்கார்டிங் டு சாம்ஸ் 23:4, யா தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஐ வில் ஃபியர் நோ யுவில், ஃபார் யூ ஆர் வித் மீ, ராட் அண்ட் யுவர் ஸ்டாஃப் தே கம்ஃபர்ட் மீ என்று அழகாய் பக்தனாகிய தாவீது சொல்கிறார். நான் மரண இருளின் பல்ல தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு மகாபெரிய விசுவாசம் நம் இருதயத்தின் ஆழத்தில் பதிந்திருக்கட்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் அவர் நம்மோடு இருக்கிறதை உறுதிப்படுத்தும்படி அவர் தமது நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கும் பொழுது அவருடைய பிரசனம் நமக்குள் இறங்குகிறது, அவருடைய அதிகாரம் நமக்குள் இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நாம் எல்லா சவால்களையும் தாண்டும் ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே நீ ஒரு சேனைக்குள் பாய்வாய், என்னாலே நீ மதலை தாண்டுவாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசு ராஜா, இதோ இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த தண்ணீரை போன்ற சூழ்நிலையாக இருக்கலாம், அக்னியை போன்ற சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் மரண இருளின் சூழ்நிலை போலவும் இருக்கலாம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே சகல தடைகளையும் தாண்டி சகல சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் அவர்களோடு கூட இருந்து ஒரு தீங்கும் அணுகாதபடி நீர் கடக்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கடக்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கடக்க பணிநீரே, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கடக்க பணிநீரே. இயேசு ராஜா, பி வித் அஸ், பி அரவுண்ட் அஸ் அஸ் எ ஃப்ளேமிங் ஃபயர், இன்சுலேட் அரவுண்ட் அஸ் மாஸ்டர், டெஸ்ட்ராய் ஆல் த ஒர்க்ஸ் ஆஃப் த டேபிள். அப்பா, இந்த COVID-19 குறித்து நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருக்கும் இருக்கிற பயங்கள் திகில்களை பிடுங்கி எறியும், மறுபடியும் சேரி கொண்டு வருகிற இந்த சீற்றத்திலிருந்து நீர் எங்களுக்கு பாதுகாக்கும் அரணாக இருந்து எங்களோடு இருந்து எல்லா தீங்குக்கும் நம்முடைய ஜனத்தை விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த ஜபத்தை நீர் கேட்டதற்காக ஸ்தோத்திரம், பதில் கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.